ஸ்டேஷன் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இனியவன் என்று வருண் வணக்கம் வணக்கம் ஆனந்தி இன்னைக்கு என்ன நாள் வரும் ஓகே இன்னைக்கு சிப்ளிங்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க சிப்ளிங்ஸ் என்ன முதல்ல சொல்லுங்க எனக்கு நல்லாவே தெரியும் சிப்ளிங்ஸ்னா என்ன யாரு அப்படின்னு பிகாஸ் எனக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க அதாவது கூட பிறந்தவங்க பிறந்தவங்கதான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அக்கா அண்ணா தங்கச்சி தம்பி இவங்க எல்லாரும் ஓகே எனக்கு சிப்ளிங்ஸ் டே இல்லை அந்த ரொம்ப கவலையா இருக்கும் நினைச்சாலே சோ அதனால சிப்ளிங்ஸ் பத்தி நான் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறேன் நீங்க எனக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லலாமா ஆமா சிப்ளிங்ஸ் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க சிப்ளிங்ஸ் நான் எப்படி இருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசலாம் நம்ம கூட பேசிக்காக நீங்கள் கெஸ்ட்டும் வரை போறாங்க சூப்பர் அந்த கெஸ்ட் வந்து ஃபுல்லா சிப்ளிங்ஸ் பத்தி சொல்லுவாங்களா ஆமா ஆமா சோ அவங்க யார் என்ன அப்படிங்கறது ஒரு பாட்டுக்காரர் பாக்கலாம் புதிய இது இனிய வாய் இன்று கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாடு

ரெண்டுமே சார் சிப்ளிஸுங்கிறது ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு உறவுகள் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் அதுவும் அந்த குழந்தை இப்போ ஒரு தோராயமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமணமான முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் இயருக்குள்ளேயே முதல் குழந்தை பிறந்துடும் இப்போ தள்ளி போடும் மனப்பான்மை இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்க எனக்கு இன்னும் எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ் வரல எனக்கு வேண்டிய அந்த பொருளாதார அமைப்பு வரல அது வரைக்கும் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த யங் கப்புலே ஒரு பிளானிங் இருக்குது இந்த பிளானிங் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஓகே பட் ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போகும்பொழுது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகளில் அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகிடுது அப்போ ஒரு குழந்தைங்கிற திருமணமாகி ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து பிறக்குது அந்த குழந்தைய அப்புறம் வளர்க்கும்போது இவங்களுக்கு திருமணமாக ஏழு வருஷம் கழித்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசில் ஒரு குழந்தை இருக்குது இது ஒரு பக்கம் அப்போ அடுத்த குழந்தைய அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வேணுமா வேண்டாமா அப்படின்னு தள்ளி போடுறாங்க பொழுது நேச்சுரலாக ஒரு இந்த குழந்தைக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு வரும்பொழுது அடுத்த குழந்த பிறக்குது அப்போ நாலஞ்சு வருஷம் இந்த குழந்தை வந்து ராஜாவோ ராணியாவோ அந்த வீட்டில் இருக்குது அடுத்து ஒரு ஐந்து ஆண்டு கழித்து இப்போ என் கிளினிக்கில் வருவாங்க பத்து வருஷம் கழித்து பிறந்தான் டாக்டர் ஒரு பேரண்ட் இருபது வருஷம் கழித்து தவம் இருந்து ஒரு இந்த ஐவிஎஃப் முறையில் பிறந்த குழந்த டாக்டர் நான் என்னை வாடான் கூட சொல்ல மாட்டேன் கையை கூட ஓங்க மாட்டேன் அவன் முடிய பிடிச்சி எழுப்பான் அடிப்பான் என்னை எல்லாம் பண்ணுவான் ஆனால் ராஜா கண் அவ்வளோ சேஷ்ட பண்ணும் அவ்வளோ அட்டகாசம் பண்ணும் அவ்வளவும் தாங்கிக்கிற காரணம் என்ன அது ஒரு பொக்கிஷம் ஸோ அப்போ அந்த ரெண்டாவது குழந்தை வரும்பொழுது இதனுடைய கவனம் எல்லாம் அதில் நேச்சுரலாக குறைக்கணும் ஏன்னா அப்போ அந்த குழந்தைய பராமரிக்கணும் அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுறது என்ன இடத்த வந்து அந்த ஸ்பேஸை வந்து இன்னொருத்தர் உள்ள நுழைஞ்சிடுறாங்க ஸோ அதனால் என்னுடைய அரவணைப்பு கவனம் எல்லாமே போயிடுதுங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தைக்கு சிப்ளிங் சிப்ளிங்கிறவல்றிக்கு ஒரு அடிப்படை காரணம் உளவியல் ரீதியானு சொல்லலாம் ரைவல்ரிங்கிறது என்ன தெரியுங்களா என்னுடைய ஸ்பேஸை இன்னொருத்தர் எடுத்துக்கிறாங்கிற ஒரு பயம் வரும்பொழுது தான் எனக்கு அந்த பயம் வந்து ஒரு போட்டியாக மாறுது வேற ஒன்றுமே இல்லை ஓகே ஓகே ஸோ ரைவல்ரினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது ஏன் ஏற்படுது எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் இது நிறைய ஏற்படுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவோம் அது முக்கியமாக இப்போ அந்த காலத்தில் வந்து அஞ்சாறு குழந்தைங்க இருக்கும்போது இல்லாத ஒரு விஷயம் இப்போ ரெண்டே ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது ஏன் இது ஏற்படுது ஆமாம் அஞ்சாறு பேர் போது ஒரு பாண்டேஜ் ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு அடுத்து குழந்தை இடைவெளி பார்த்திங்கன்னா அட் த மோஸ்ட் ரெண்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு குழந்த பிறந்திருக்கும் பதினாலு ரெண்டாவது குழந்த பிறந்திருக்கும் பதினாறில் மூணாவது குழந்த பிறந்திருக்கு இப்படி குழந்தைகள் ஏன்னா அப்போ மதர்ஸ் ஒர்க்கு மாட்டாங்க ஒன்று அடுத்து கூட்டு குடும்பம் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் ஒரு ஃபேமிலியில் இருப்போம் ஒரு ஃபெஸ்டிவல்னு எடுத்திங்கன்னா அந்த வீட்டிலேயே ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அதுவே ஒரு சின்ன திருவிழா மாதிரி இருக்கும் இப்போ எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலி அப்பா அம்மா தான் தனியாக இருக்காங்க பையன் வெளிநாட்டில் இருப்பான் அவன் கல்யாணம் இருப்பான் அல்லது இன்னொரு பையனும் பொண்ணு இருந்தால் அவங்க பொண்ணு வெளியூரில் கல்யாணம் கட்டி கொடுத்துருப்பாங்க இன்னொரு பையன் இருந்தால் அந்த ஊரில் வெளியில் இருப்பான் அவன் அந்த நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ தனிமைப்படுத்தப்படுறாங்க பெற்றோர்கள் அப்படி தனிமைப்படுத்தும் பொழுது இங்கே உறவுகள்ங்கிறது இப்போ பார்த்தோம்னா இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை தான் சொல்லுவோம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இன்னொரு நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு பொருளாதார உதவி அல்லது ஒரு உடல் ரீதியான உதவிகள் வாங்குறது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸ் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படி போகும்பொழுது அந்த பாண்டேஜ் அந்த உறவுகளை ஒரு இணைக்கக்கூடிய ஒரு பாலமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே சரி இப்போ உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஆனால் ஒரு ஐடியல் ரிலேஷன்ஷிப்னா இவங்களுக்குள்ள எப்படி இருக்கணும் ஐடியல் ரிலேஷன் அது நல்ல கேள்வி ஐடியல் ரிலேஷன்ஷிப்புங்கிறதுனா முதல்ல குழந்தைக்கு என்னென்னா பெரிய இப்போ அக்கா இருக்கா அக்கா வந்து தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சொல்லி கொடுக்கணும் அல்லது அண்ணன் தங்கச்சி அண்ணன் வந்து தங்கச்சியை பார்த்துக்கிறது சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே நீ பாப்பாவுக்கு பவுடர் அடிச்சு விடு எடுத்துகிட்டு வா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா பாப்பா நாப்கினு கொண்டு டஸ்ட்பினில் போடு நீ கை வாஷ் பண்ணிக்கோ பாப்பாவை பார்த்துக்கோ பாப்பா கூட விளையாட்டு காமி அம்மா உனக்கு இது பால் கலந்துட்டு வரேன் ஸோ அந்த பெரிய குழந்தைய வச்சு சின்ன குழந்தையை செய்ய வைக்கும் பொழுது பெரிய குழந்தைக்கு பழைய முக்கியத்துவம் அப்பா அம்மா கொடுக்குறாங்க ஸோ இந்த பையனோ பொண்ணோ அடுத்த குழந்தைய தங்கச்சியோ தம்பியோ நல்லா பார்த்துக்குறாங்க பார்த்துக்கும் பொழுது இவனுடைய ஸ்பேஸை வந்து பிறந்த குழந்தை எடுத்துக்கலங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தைக்கு வருது அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது த தம்பி தங்கச்சி மேலே ஒரு பாசம் அது ஒன்று அடுத்து இந்த ரெண்டாவது குழந்தை அவங்க கருவுட்டு இருக்கும் பொழுதே சில மத நான் பார்த்துருக்குறேன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த குழந்தைய உனக்கு குட்டி பாப்பா வேணும் தம்பி வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா ஏதா இருந்தால் என்ன உனக்கு ஒரு தம்பி ஒரு பாப்பா பிறக்க போகுது இந்த பாப்பா நீ தான் பார்த்துக்கணும் அம்மா உன்னை பார்த்துக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு வருவாங்க பிறந்த உடனே இந்த குழந்தை போய் எங்கிட்ட காமின்னு முதல்ல கேட்குது அப்போ த சைல்டு லாங்ஸ் ஏ சிப்ளிங் அப்போ அங்கே வந்து உங்களுக்கு பிணக்கு வராது ஒளியும் உறவுகள் தான் வரும் இது ஒரு வகை இன்னொன்று என்னென்னா விட்டு கொடுத்து போகிறத கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தையை அவள் தானே நீ விட்டு கொடுன்னு பெரிய குழந்தை கண்டிப்போம் நீ அவளுக்கு கொடுங்கோம் அவள் ஏதோ புழுங்கண்ணா நீ அவள் அடித்தாச்சு அவள் சின்னவதான அடிக்கிறேன் நீ ஏன் திருப்பி அடிக்கிறோமோ ஸோ இதில் நானே விட்டு கொடுக்கணும் போது உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு கோபமும் வெறுப்பும் யார் உருவாக்குறது கேர் கீபர்ஸ் கேர் கிவர்ஸ் தான் உருவாக்குறோம் இது அறியாமல் வளர்க்கக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனை இது நிறைய பேர் உணர்வுதில்லை இதுதான் அடிப்படை காரணம் இந்த காலத்தில் வந்து பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்குமே வந்து ரொம்ப இடைவெளி ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நான் வந்து என் அம்மா கூட போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஏன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அம்மா கூட போகும்போது அதுவே ஒரு ரொம்ப பெரிய லாங் கேப்பாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டாவது குழந்தை அப்படின்னு வரும்போது மறுபடியும் அவங்க வந்து தன்னோட விருப்பத்துக்கு மேலே யார் பார்த்துப்பா பாத்துக்கிறதுக்கு குழந்தை யார் குழந்தையார் பார்த்துப்பாப்பா செகண்ட் குழந்தை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் யோசிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கே போகிறாங்க அப்போ மறுபடியும் அங்கே ஒரு கேப் ஜாஸ்தியாகுது ஸோ நார்மலாக ஒரு முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் எவ்வளோ கேப் இருக்கலாம் இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் தான் சொல்லலாம் ஆனால் ஒரு ஜென்ரல் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பொது அறிவு மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் அதிகபட்சம் த்ரீ இயர்ஸ் கேப் இருக்கலாம் ஏன்னால் அந்த டூ டு த்ரீ இயர்ஸுங்கிறது வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தர் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை பெரிய குழந்தைங்க நம்ம உருவாக்கலாம் அதை விட முக்கியம் நான் சொன்ன மாதிரி முதல்ல பெரிய குழந்தையும் இந்த ரெண்டாவது குழந்தை உருவானதுலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கூட்டி ஒரு எப்போ என் தம்பி தங்கிச்சு எனக்கு பாப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது எனக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு எனக்கு விளையாட்றதுக்கு ஒரு பாப்பா இருக்குது ஐ ஹாவ் கம்பேனியன் அப்படின்னு கொண்டு போகிறோம் இதை தான் நம்ம ஊ இதை ஊக்குவித்தோம்னாலே இந்த உணர்வு அந்த குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு வந்ததுனால நிச்சயமாக அந்த ரைவல்ரிங்கிற பேருக்கு இடமே இருக்காது ரெண்டாவது விட்டு கொடுக்குற தன்மையை நம்ம குழந்தைக்கு வளர்த்து கொடுக்கணும் அப்போ அது என்ன பண்ணணும் நம்ம விட்டு கொடுக்கணும் பெரியவர்கள் குழந்தை ஒன்று கேட்கும்போது ஒன்று கொடுக்கணும் நாலு கேட்டால் ஒன்று வாங்கி கொடுக்கணும் ரெண்டு தள்ளி போடணும் ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இதுக்கு என்னென்ன இப்போ ஒன்று சகிப்புத்தன்மை தன்மை குறையுது பொறுமை குறையுது பல பிரச்சனைகளை எடுத்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ள யங் மதர்ஸ் குறிப்பாக அது முதல் தவறு அதுலேயும் ஒரு பிளானிங் இருக்கணும் ஒரு ஹையராக இருக்கேன்னு சொல்லணும் எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்னு பண்ணும்பொழுது இந்த குழந்தையோட பிரச்சனை நம்ம என்ன பண்ணுறோம் பின் பெஞ்சுக்கு தள்ளுறோம் பெண் பெஞ்சுக்கு லாஸ்ட்டாக தள்ளும்பொழுது அந்த பிரச்சனை அந்த குழந்தையால் ஏற்க முடியல அப்போ அது வீட்டில் அது என்ன பண்ணுது ரைட் டைம் வெயிட் பண்ணிவிட்டு இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் ரியாக்ட்ஸ் ஓகே சரி இப்போது ரெண்டு குழந்தைக்கும் வந்து நீங்கள் அந்த சின்ன கேப்பில் சொன்னீங்க இந்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ ஒரு சில பேர் வந்து பத்து வருஷம் கழிச்சு ஆனால் எட்டு வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளுக்கு நடுவில் இடைவெளி இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் அந்த பெண் வந்து உங்கள் வயசு இருக்கும் சின்ன ஒரு பையன் நான் என்ன நினச்சேன் உங்கள் குழந்தையான்னு கேட்டுவிட்டேன் மனசுக்குள்ள ஆனால் நேரம் கேட்கல கடைசியில் அந்த பையன் வந்து ரெண்டு வயசு பையன் இந்த பொண்ணோட தம்பி ஷி இஸ் டூயிங் ஃபஸ்ட் இயர் காலேஜ் இந்த குழந்தை ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் ரன்னிங் அவங்க சொல்ல ஆமாம் டாக்டர் இது இப்படி பறந்துட்டான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இது மாதிரி இருக்காங்க சில கேசஸ் அதில் தான் பட் அதில் என்ன அப்படின்னா அங்கே ரைவல்ரி ஒரு ஆச்சரியமான விஷயம் ரைவல்ரி வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைங்க நெக்லெக்ட்டுன்னு ஒன்று வரும் நெக்லெக்ட்னால் அதம்மா பார்த்துக்குவா ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டீனேஜ் விடலை பருவ பிரச்சனைகள் இவங்க போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பையன் பையனும் அந்த ரெண்டாவது குழந்தையோ ஒரு பிரச்சனையே தெரியாது அங்கே புறக்கணிக்கப்படுற ஒழிய ஒரு ரைவல்ரி வர்றது இல்லை அந்த மாதிரி கேப்பில் ஓகே பேசிக்காக பார்த்தீங்கன்னா நாலு பேட்டர்ன் இருக்குது எல்டர் பிரதர் யங்கர் பிரதர் எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் யங்கர் பிரதர் எல்டர் பிரதர் யங்கர் சிஸ்டர் ஸோ இந்த நாலு பேருக்குள்ளே இருக்க உறவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உறவுகளில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு என்ன சொல்கிறது லாஜிக் ஓகே மூத்த சகோதரன் மூத்த சகோதரி இளைய சோதரன் இளைய சகோதரிங்கிறது நல்லாயிருக்கு ஆனால் இதில் எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி அடிப்படை என்னென்னா முதல் குழந்தை அடுத்த குழந்தையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்போக்குவத்தை நம்ம வளர்க்கணும் அந்த மனப்போக்குவத்தை பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படின்னா இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய பை அண்ணன் அண்ணனுக்கு பர்த்டே வருது அப்போ தம்பி தங்கச்சி விட்டு நீங்கள் காசு சேர்த்து ஒரு கிஃப்ட்டு கொடு நீ ரெண்டு பேரும் வரைஞ்சி ஒரு பர்த்டே ஒரு பேப்பரில் சும்மா வரைஞ்சி ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் வாழ்த்துன்னு ஒரு சும்மா கிறுக்கி கொடுத்தாலே தட் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரெண்ட் காலையில் எழுந்து போயிட்டு அண்ணன் அண்ணன்கிட்ட போய் தம்பி தங்கிச்சு போய் அண்ணா மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தான் இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து ஒரு காஃப் காஃபி கப்போ டீ கொடுத்தா அவங்க குஷ்ஷியாகிட்டோம் இன்னொன்று ஒரு கம்பேரிசன் பெற்றோர்கள் மதியில் பார்த்திங்கன்னா இவன் சுட்டிங்க இவளால் பிரச்சனையே இல்லைங்க இவன் தான் கொஞ்சம் டல்லுங்க அப்படிம்போம் இது வந்து அந்த குழந்தை காதில் விழுந்துகிட்டு இருக்கும் அது எங்கேயோ வாங்குவோம் நம்ம இருப்போம் அது கவனிக்கலாம்னு கரெக்டாக ஒரு டேரோ வரும்போது அன்றைக்கி சொன்ன என்ன நான் ரொம்ப மோசம் மக்குன்னு அவன் ரொம்ப புத்திசாலி எங்கள் வீட்டிலே இது நடக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அந்த பையன் வந்து சொல்லுவான் என்னை வந்து ஒன்றா தான் தாத்தா அப்படி சொன்னாங்க நீ ரொம்ப கெட்டிக்காரி உனக்கு திறமையும் இருக்குதுன்னு தானே ஐ ரியலைஸ் என் மேடி மிஸ்டேக் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கொண்டேன் ஏன்னா இது வந்து இப்போ இந்த குழந்தைகள்லாம் இப்போ ரொம்ப இமிட்டேஷன் லேர்னிங் ஒன்று வெரி சென்சிட்டிவ் சொல்றன் இது ரெண்டுமே அவங்க என்ன பண்ணுறாங்க எது தனக்கு தேவை இந்த காந்த மாதிரி தனக்கு தேவையானதை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க அது பிடிக்காதது தனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ தன்னை குறை சொல்லதோ முதல்ல எடுத்துக்கிறாங்க அடுத்தவங்களை பாராட்டுறதை தனக்கு ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்க நம்ம பாராட்டும் பொழுது பேலன்ஸாக பாராட்டணும் அது கொஞ்சம் கஷ்டமான தான் இன்றைக்கு காலகட்டத்தில் அதுக்கு வேண்டியது என்ன நேரம் விடுதல் பொறுமை இதெல்லாம் வேணும் இதெல்லாம் பண்ணோம்னாலே இந்த பிரச்சனைக்கு நிறைய தீர்வு காணும் சிப்லிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஆனால் என்ன தெரியுமா இந்த கல்யாணம் ஆகி போகும்போது இல்லை பாசிட்டிவ்னஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும் கூட பிறந்தவங்களுக்கு வந்து அது நிஜமாவே அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் அப்படியே ஆனது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க சொல்ற மேட்டர் என்னால் வேவ் லென்த்ல ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் அது ஏன்னா சின்ன வயசுல வந்து நம்ம தான் வந்து அதிகமான விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பா அக்கா தங்கச்சி ஷேர் பண்ணலாம் அண்ணன் தம்பி யாராவது இருக்கட்டுமே ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணிப்போம் திடீர்னு அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது அவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படியே வேணாம் வேணாம் இல்லை அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அருமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் ஸ்டில் சார் பாத்தீங்களா சார் பர்சனல் லைஃப்ல இருந்து எதோ உங்க சென்டிமென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவே இன்று வெல்கம் பேக் புதுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனி எவ்வளோ என்ன நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சிப்ளிங்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் சிப்ளிங்ஸ்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து உங்களுக்கு யாருக்கா ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா சூரியாவும் காத்தும் இருக்காங்களே அவங்களே ஒரு சிப்ளிங் தான்ப்பா நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தா அவங்களுக்கு சினிமாவுக்கு போனால் தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளே கிடைக்குது பட் ரியல் லைஃப்ல கூட பிறந்தவங்க அவங்க தான் வந்து சிப்ளிங் ஸோ இதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் பல பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி நெகட்டிவாக இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா ரெண்டு குழந்தைங்க நீங்கள் வந்து பெற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் மொத்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் முதல் குழந்தை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வீட்டில் வந்து அது பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க அது இந்த காலத்தில் அவங்க பார்க்குற விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு கடைக்கு போனோன்னா உங்களுக்கு முதல் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாலே அவங்க வெரைட்டி வெரைட்டியாக பல விஷயங்கள் வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் வாங்கி வச்சு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இவ்வளோ பண்ணுறோம் ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் குழந்தை ஆரோடி இருக்கும்போது ரெண்டாவது குழந்தை வரும்போது ஃபர்ஸ்ட் குழந்தையும் சேர்த்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஒரு ஃபேமிலியை இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெ பெரும்பாலும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ முதல் பையனா ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறக்க போகுது அதில் என்ன இன்னொரு பிரச்சனை வரும்னா பொண்ணு போய் பையனாக பிறந்துட்டாலே பிரச்சனை அல்லது பையன் எதிர்பார்த்து பொண்ணாக பிறந்துட்டாலும் பிரச்சனை அதில் ஸோ அதுக்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கணும் எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் ரெண்டாவது குழந்தை வந்தால் முதல் குழந்தைக்கு அது ஒரு உடன்பிறப்பாக நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு மனப்பான்மையில் ப்ரிப்பேர் பண்ணணும் தம்பி பாப்பாவுக்கு என்ன வாங்கலான்னு சொல்லு கடை கூட்டிகிட்டு போய் வாங்குறது ஒரு காமன் நியூட்ரல் ட்ரெஸ் இப்போ தான் யூனிசெக்ஸ் ட்ரெஸ் வந்திருக்கேன் அதை வாங்கி வச்சுக்கிறது விளையாட்டு பொம்மை வாங்கி வச்சுக்கிறது இது மாதிரி சில திங்ஸ் முதல் சைடில் விட்டு வாங்க வச்சோம்னா ஐ ஐ பாட் ஃபார் மை செகண்ட் சைல்டு என்னுடைய தம்பி பாப்பாவுக்கு வாங்கியிருக்கிறேன் இது என் தம்பி பாப்பாவுக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படி அந்த குழந்தை எல்லார்கிட்டையும் காமிக்கும் அப்போ இந்த சைல்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க ஓகே ரெண்டாவது குழந்தைய ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்போக்குவத்தை நீங்கள் உருவாக்கிடுறீங்க இதனால தாட் இது ஓகே சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மதர்ஸ் வந்து பார்த்தா வந்து சன்னுக்கு ஃபேவரபுலாக இருக்காங்களான் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் வந்து டாக்டருக்கு ஃபேவரபுலாக இருக்காங்களாம் ஸோ இந்த ஜெண்டர் வயஸ் வந்து உண்மையாக ஜெண்டர் நார்ம்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இந்த பேரெண்ட்டிங் அண்ட் சிப்ளிங் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது நான் கூட படிச்சிருக்கேன் அப்படி வந்து ஆண் பெண் அப்படின்னு எல்லாம் கூட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா பேரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு குழந்தை மேலே வந்து அஃபினிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது மேபி முதல் குழந்தை அப்படிங்கறனால இருக்கலாம் இல்லை கடைக்குட்டி அப்படிங்கறதுனால லெக்ச்செலாம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அந்த மாதிரி வருமா சார் ஸ்ரீமெட் ஃபிராய்டுங்கிறது ஃபாதர் ஆஃப் சைக்கோ அட்வான்டேஜ் அவருடைய கான்செப்ட் என்னன்னா உடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அதாவது கிங் உடிப்பஸ் வந்து லவ் டீஸ் மதர் அண்ட் கில் டீஸ் ஒரு ஒரு ரோமன் ஸ்டோரி கிரீக் ஸ்டோரி கிரீக் மித்தாலஜி இட்ஸ் ஒரு கட்டுக்கதை தான் அதனுடைய கான்செப்ட் என்னென்னா பையன் வந்து அம்மா கிட்ட அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு அப்பா கிட்ட அட்டாச் தட்ஸ் கால் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் பெண்களுக்கு அப்பா கிட்ட அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பார்த்தாலே அப்பாக்கள் எல்லாமே பெண்களை தான் பொண்ணுங்களை தான் ரொம்ப வருவாங்க டாட்டர்ஸை தான் மதர்ஸ் எல்லாம் என் பையன் வசதி பையன் வசதி இது வந்து தேன் ஐ பிலீவ் ஃப்ராய்ட் இஸ் ரைட் ஓகே சரி இப்போ வந்து நம்ம சிப்லிங்ஸ் அப்படின்னு பேசும்போது இந்த கேட்டகரியும் பேசி ஆகணும் ட்வின்ஸ் அப்படின்னு வரும்போது பேரண்ட் வந்து அட்ட டயத்தில் ரெண்டு குழந்தைங்க ஆமா எனக்கு அப்படி தான் தோணுது நம்ம ட்வின்ஸாக இருக்கல அப்படிங்கும்போது நிஜமாக ஃபேன்சியான ஒரு விஷயம் தான் ஸோ ட்வின்ஸ் அப்படின்னு வரும்போது குழந்தைங்களை வந்து அப்பா அப்பா வந்து எப்படி பார்த்துக்கணும் ட்வின்ஸில் ரெண்டு இருக்கு ஐடென்டிகல் ட்வின்ஸ் ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி ஜெண்டராக இருக்கும் இன்னொன்று ஃப்ரெண்ட் ட்வின்ஸ்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணாக இருக்கும் இதில் ரெண்டுமே இருக்குது இல்லை இந்த ஐடென்டிக்கல் ட்யூன்ஸுக்கு ரெண்டு ஆண்களாக இருந்ததுன்னா அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு வருதோ அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு எல்லாம் உடல் ரீதியாக நிறைய வருதுங்கிறது ஆராய்ச்சி கட்டுரைகள்லையும் இருக்குது அனுபவத்துலையும் பார்த்துக்கிட்டுருக்குறோம் இதில் இந்த குழந்தை செய்கிறத அப்படியே அவன் செய்வான் ஒரு ட்வீன் செய்கிறது என்ன ஒன்று செய்யும் ஒன்று ரொம்ப சேட்டையாக இருந்ததுன்னா இதுவும் சேட்டையாக இருக்கும் இது குவாயிட்டாக இருந்தால் அதுவும் இருக்கும் பட் இன்டெலிஜென்ஸ் எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்வின்ஸ் அமேசிங்லி குட் ஓகே சிப்ளிங்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இருந்தோம் இப்போ சிப்ளிங் இல்லாமல் நிறையா பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒரு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து இப்போ ஒரு சிஸ்டர் கூட வாழ்ந்திருந்தால் பெண்கள் கூட எப்படி பழகணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அண்ட் ஒரு பிரதர் இருந்தால் சப்போர்ட் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு சொசைட்டியில் ஸோ சிப்ளிங்ஸ்லாம் இல்லாதப்போ அந்த மாதிரி பீப்புலாம் ஃபேஸ் பண்ணுற ஒன்லி சைல்டு சொல்கிறீங்க இல்லையா ஒன்லி எக்ஸாக்ட் சிங்கிள் சைல்டு இது வந்து ஒரு நல்ல கேள்வி இன்றைக்கி எதுக்கு ஒரு சிங் ஒன்லி சைல்டு சின்ரோம்னா ஒரு உளவியல் ஒரு பிரச்சனையே இருக்குது ஒன்லி சைல்டுனா சிங்கிள் சைல்டு ஒரு குழந்தைக்கு உள்ள பிரச்சனைகள்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருக்காங்க அதில் என்னென்ன மெயினாக வந்து இப்போ நான் வந்து பிறந்தது அஞ்சாறு பேர் கூட ஆனால் ஐ எம் சிங்கிள் என்னுடைய உணர்வுகளும் வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ஒரு அக்கா தம்பி அல்லது ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி அவங்க ஒரு பிரதர் சிஸ்டர் பழகும் பொழுது ஐ லாங் ஏ லாட் நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இப்போ இல்லை சின்ன வயசில் ரொம்ப இருக்கும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உடன்பரப்பு இருந்தால் பேசிக்கலாம் இப்போ நீங்கள் சொல்லலாம் இப்போல்லாம் அப்படி இல்லை இந்த காலத்தில் எல்லாம் பணத்துக்கும் பொருளுக்கும் தான் போட்டி போடுறாங்க ஷேரிங் இஸ் அகெயின் ஒன்லி பிஸ்னஸ் நாட் எஸ் ஏ ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லலாம் அது வந்து தனி ஒரு பிரச்சனை பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்டுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு ஒன்று தன்னுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்க கிடையாது தன்னுடைய பாசங்களை பங்கிருந்து கொள்வதற்கு கிடையாது சப்போஸ் ஏதாவது பேரண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க பையனுக்கு கூட பொண்ணு ஒரு சிங்கிள் கேர்ள சிங்கிள் கூட ஃப்ரெண்டாக பழகுவாங்க பிரதராக இருப்பாங்க சிஸ்டராக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் குறைவு சில வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வர வீட்டில் நிச்சயமாக அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த குழந்தைகள் தான் நிறைய இந்த மாதிரி உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறது ஒரு தனிமைக்கு போகிறது ஒரு மன உளைச்சல் மாதிரி பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் ஆளாவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம் இல்லை வாய்ப்புகள் ஓகே இப்போ வந்து நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே ரெண்டு பேர் மட்டும் டிசைட் பண்ணுற விஷயமா இருக்கிறது இல்லை இப்போ ஏன்னா தாத்தா பாட்டி ஃப்ரீயாக இருக்கணும் இல்லைன்னா வந்து அம்மா யாராவது ஃப்ரீயாக இருக்கணும் இல்லைன்னா வந்து பக்கத்தில் கேர்டேக்கர் நல்ல ஒரு கேர்டேக்கர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து ஒரு குழந்தை அம்மா அப்பாவையும் விட்டுட்டு மற்றபடி பல பேரால் வந்து வழக்கப்படுறாங்க ஸோ இதனால வர பிரச்சனைகள் இல்லைன்னா மல்டிபிள் கேர்டேக்கர்ஸ்னால வர பிரச்சனைகள் மல்டிபிள் கார்கிபர்ஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து வேற வழி இல்லை இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு நிறைய ஃபேமிலியில் இப்படி ஆகிடுது ஒன்று இவங்க வெளியூரில் இருப்பாங்க அல்லது வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது ஒரே சிட்டியில் ரெண்டு எண்டில் இருப்பாங்க ஸோ அப்போ தாத்தா பாட்டியால் போய் அங்கே இருக்க முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அல்லது சிங்கிள் கிராண்ட் பேரண்ட் இருப்பாங்க பாட்டியாக இருந்திருக்கலாம் தாத்தா இருந்திருக்கலாம் அது மாதிரி பல சூ அப்போ டே கேரில் கொஞ்சம் விடுறாங்க அப்புறம் வீட்டில் ஒரு சர்வெண்ட்டும் ஆயாவை வச்சு ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு போகிறது வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க இதில் அப்பா அம்மா பொழுது அப்பாவுக்கு ஒரு மாதிரி பர்சனாலிட்டி இருக்கும் அம்மா ஒரு மாதிரி பர்சனாலிட்டி இருக்கும் இவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த வர வளர்க்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவங்களுடைய கல்ச்சர் அந்த இம்போசிஷனும் கொஞ்சம் அந்த குழந்தை மேலே இம்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது டே கேருங்கும் பொழுது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அது ஒரு பணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்தோஷமாக சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அந்த குழந்தைய விடுறது ஸோ அங்கே வந்து அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்கலாம் அல்லது ஹாப்பி இல்லாமல் இருக்கலாம் அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகள் குறிப்பாக அஞ்சு அல்லது மேக்சிமம் போனோம்னா ஒரு மினிமம் ஃபைவ் மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் குழந்தைகளை வந்து சிங்கிள் கார்கிபஸ் அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேர் ப்ரைமரி கார்கிபஸ்ன்னு நான் சொல்லுவேன் அவங்க மூல கண்டு கட்டுப்பாடில் போச்சுன்னா அந்த குழந்தை நல்லாயிருக்கும் இப்போ அம்மா வந்து கேட்குது குழந்தை அம்மா இல்லைன்னு சொன்னால் அப்பாவை ஆமோதிக்கணும் அப்பா இப்போ முடியாதுன்னு சொன்னால் அம்மாவும் ஆமோதிக்கணும் இப்போ அப்பா கண்டிக்கும் பொழுது அம்மா தலையிடக்கூடாது அம்மா கண்டிக்கும்போது அப்பா தலையிடக்கூடாது அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய சொல்கிறத இப்போ நிறைய பெற்றோர்கள் கேட்குறது இல்லை குழந்தை எதை சொன்னாலும் ஒரு ஐந்து நிமிஷம் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அது சரியோ தப்போ தப்பர் இல்லாதோ கெட்டதோ கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அட்வைஸ் பண்ணணும் இப்போ அட்வைஸை தான் முக்கியமாக வச்சுக்கிற மொழி கேட்குறது கிடையாது லிசனிங் பேரண்ட்ஸ் தான் டிக்ளைனிங் அதுவும் ஒரு காரணம் நம்ம குழந்தைகிட்ட கேட்டாலே பாதி பிரச்சனை போயிடுங்க ஸோ அது மாதிரி பெற்றோர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையை புரிஞ்சிக்கிட்டு குழந்தைய சொல்வதை கேட்டு அதன் பிறகு அவங்க வழிக்கு போய் அவங்கள மாற்றினா அந்த குழந்தைங்க தப்பு பண்ணாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்லலாம் அது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே தண்டனை சொல்லி முடிந்தோம்னா திட்டு அது ஹார்ஷ் வேர்ட்ஸ் அது அழகாக டைம் வச்சு ரிப்பீட் பண்ணுது அந்த குழந்தைங்க இதை நான் நிறைய இருக்கிறேன் ஸோ அப்போ இப்போ யாரும் மாறுனு ரோல் மாடல் பேரண்ட்ஸ் ரோல் மாடல் பேரண்டிங் கேன் அவாய்ட் எனி ப்ராப்ளம் சிப்ளிங் டிரைவல் இருக்கட்டும் குழந்தைகள் பிரச்சனையாக இருக்கட்டும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் படிப்பில் பிரச்சனை எல்லாமே வந்து ரோல் மாடல் பேரண்டிங் இருக்கணும் குழந்தை படிக்கும்போது நம்ம டிவி பார்த்து சீரியல் பார்க்கக்கூடாது நம்ம ஹார்ஷ் வேர்ட்ஸ் படிச்சிட்டு அது பேசாதன்னு சொல்லக்கூடாது நம்ம காஃபி டீ அடிக்கடி குடிச்சிட்டு நீ குடிக்காதன நீ குடிக்கிறியான்னு கேட்கும் இது பிள்ளைங்க மிக வெரி இன்டெலிஜென்ட்டுங்க இப்போ ரெண்டு வயசு குழந்தைக்கு நாலு வயசு அறிவுத்திறன் இருக்குது நாலு வயசு குழந்தைக்கு பத்து வயசு அறிவுத்திறன் இருக்குது இப்போ நான் பார்க்குறேன் இது வேறு அமை அதுக்கு என்னென்னா உங்கள் மாதிரி ஊடகங்கள் மீடியா அப்புறம் எக்ஸ்போஷர் நிறைய சோஷியல் நெட்ஒர்க்கிங் நிறைய இருக்குது அப்போ அந்த குழந்தைக்கு கற்கும் வாய்ப்பு அதிகம் முன்ன அது கிடையாது இது நல்லது தான் அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறதில்ல அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாகவே இருக்குது இதில் சொல்லலாம் ஓகே இன்னைக்கு வந்து சார் கூட பேசினது எனக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லை ஒரு ஹார்ட் ஃபெல் கான்வெர்சேஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நம்ம நிறைய இடங்களை நானும் வந்து என் கூட பிறந்தவங்களை பார்த்தா நினைச்சிட்டு ஸோ அது மாதிரி இருந்தது ஆனால் என்னன்னா நஜிமாவே சிப்லிங்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது இந்த காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையா வரும்போது சொசைட்டி தான் அப்படி மாற்றி இருக்கு நிறைய அந்த காலம் அப்படின்னு சொன்னதை நான் வந்து ஆமோதிக்கிறேன் ஆமோதிக்கிறேன் ஏன்னா இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிப்ளிங் அப்படிங்கிறது வந்து செகண்ட் பேரண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்

புதியம் ஸ்டேஷன்ல இனிய வைண்ட ஆனந்தி அண்ட் பண்ணிருக்கீங்க இந்த பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோட எழுத்தாளர் பேர் வந்து அகிலன்

ஓகே ஆனால் இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் கூட இருக்கிறதா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவரை பற்றி அப்புறம் அங்கே என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னே எனக்கு தெரியலையே எனிவே என்ன சப்ரைஸாக இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் தாய் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் அது யாராக இருந்தாலும் அம்மா அவருடைய பாசம் மறக்க முடியாத ஒரு பாசம் எத்தனை பேர் வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் வந்தாலும் அம்மாவனுடைய அந்த உறவு மட்டும் நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது என்னுடைய நண்பர் திரு மனவை பொன்மாணிக்கும் எதாச்சியாக ஒரு சமயம் ஒரு எக்ஸிபிஷனில் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு புக்கு போட்டிருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சு வெற்றியாளர்கள் அவங்களுடைய அம்மாவை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் தலைப்பே வந்து அன்புள்ள அம்மா பெற்ற தாயின் பெருமை பேசும் எழுபத்தைந்து வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஏன்னா நான் என்னுடைய தாயை வந்து புற்றுநோயால் இழந்து ரொம்ப சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த புக்கு என்னுடைய கையில் கிடைக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நான் என்னுடைய அம்மாவை வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்குமே அப்போது வந்து நமக்கு தான் அம்மா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்குமே அம்மா வந்து ஸ்பெஷலாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் அந்த புக்கினுடைய சிறப்பு அம்சம் அப்படி பார்க்கும்போது புக்கை புரட்டின உடனே பாக்கியராஜ் சார் அவர்கள் தான் இதுக்கு வந்து முன்னரை எழுதியிருக்காரு பாக்கியராஜ் சார் அவர்கள் முன்னேறு எழுதும்போது அவங்க அம்மாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க அவர் வந்து அப்போது பாரதி ராஜாட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஏய் ஒரே ஒரு படத்தில் நீ ஏன் ஹீரோ மாதிரி நடிக்கலாண்டா அப்படின்னும்போது யூரப்பா வந்து வெறும் வசன உதவியாளராக தான் இருந்திருக்காரு என்ன அம்மா வந்து நம்மள போய் ஹீரோவாக நடிக்கலாமே ஏய் நீ இருக்கிற அழகுக்கு என்ன ராஜா மாதிரி வருடா அப்படின்னு இருக்காங்க உடனே எல்லா அம்மாவுக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் அப்படின்ற மாதிரி எல்லா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் திடீர்னு புதிய வார்ப்புகள் படம் வசனம் எழுதுறதுக்காக பாரதராஜ் அவர்கள் அழைத்த போது இவரை பார்த்து இந்த ஹீரோ சரியாக செட் ஆகலை நீ நடிச்சுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மா சொன்னதை பாக்யராஜ் அவர்கள் நினைவு கூர்ந்திருக்காரு ஸோ அப்போ வந்து அம்மா அவன் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் கூட யதார்த்தமான வார்த்தைகள் கூட நிஜமாக ஆகுறின்ற போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி அவங்க அம்மாக்கிட்ட தான் நடித்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து விடுறாங்க ரொம்ப சோகமாக அந்த நிகழ்வை வந்து அவர் பதிவு செய்திருக்காரு வாழ்கின்ற போது பார்த்திங்கன்னா நல்ல வசதியான வீட்டில் வாழ்ந்துருக்காங்க திடீர்னு பாகப்பிரிவினை ஏற்படுகின்ற போது அந்த வீடை வந்து இழந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அம்மா வாடகை வீட்டிலேருந்து இவரை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்போ இவரு நல்லா பெரியாளான பிறகு அந்த வீட்டை கண்டிப்பாக நம்ம மீட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மடங்கு அதிகமாக விலை கொடுத்து அந்த வீட்டை வந்து அவர் வாங்கியிருக்கும் போது இது என்னுடைய அம்மாவுக்காக இது அவங்களுடைய வீடு அவங்க வாழ்ந்த இடம் அதனால் இந்த வீட்டை மீட்க வேண்டும் என்று அந்த தாயினுடைய அந்த பதிவை வந்து அவர் பதிவு செய்திருக்காரு அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய ஓனர் அவர் முரளி சார் அவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கிட்ட வந்து எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வகையான ஸ்வீட்ஸ் இருக்குது ஆனால் அத்தனை ஸ்வீட்ஸை விட எங்கள் அம்மா செய்து கொடுக்குற அந்த பர்பி இருக்குது பாருங்கள் அதுக்கு ஈடு இணையான ஒரு ஸ்வீட்டான இது எதுவுமே இல்லைன்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் என்பதே வந்து அந்த சமையல் அந்த நம்ம சாப்பிட்டோமா நீங்கள் யார் என்னன்னாலும் முதல் கேட்குறது அம்மா டெய்னி நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு எங்கே இருந்தாலும் அந்த வகையில் இவர் சொல்லும்போது அம்மா வைத்த அந்த பர்பிக்கு ஏடி என்னையா ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே போன்று இன்னொரு ஒரு அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அம்மாவை பற்றி இருக்கார் அவங்க வீட்டில் கறினா எல்லாருக்கும் அதுவும் அவங்க அம்மா வைக்கிற கறி வந்து அவ்வளோ கறி குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவங்க வந்து அந்த போட்டாவே எல்லோரும் வந்து திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் அம்மா மட்டும் முப்பது வருஷமாக கறியே சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அப்போது அதனுடைய ரகசியத்தை ஒரு நாள் கேட்டிருக்காரு அந்த மாதிரி ஏன் அம்மா வந்து நம்ம நம்ம எல்லார் வீட்லையும் அம்மா இவ்வளோ நல்லா சூப்பராக குழம்பு வைக்கிறாங்க கறி குழம்பு ஆனால் அம்மா ஏன் வந்து கறி சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுங்க போது பிள்ளைகள் வந்து வயிறார சாப்பிட்ணும் ஏன்னா நிறைய அவங்க பிள்ளைங்களுக்கே சாப்பிட்ணும் இப்போ நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பிள்ளைகளுக்கு இல்லாமல் போயிடுமே அதனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கறி சாப்பிட்ற பழக்கத்தையே விட்டுட்டுருக்காங்க அம்மா பிள்ளைங்கள் சாப்பிட்ணும் திருப்தியாக அப்படின்றதுக்காக அது அவர் அந்த பதிவில் எனக்கு கூட ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வருது அதாவது கறி குழம்பு வைத்தால் அப்பா அதிகமாக சாப்பிடுவார் மோர் குழம்பு வைத்தால் தங்கை அதிகமாக சாப்பிடுவாள் அப்புறமா வந்து புளி குழம்பு வைத்தால் அக்கா அதிகமாக சாப்பிடுவாள் யாருமே வீட்டில் சாப்பிடவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு அம்மா அதிகமாக சாப்பிடுவாள் அப்படின்னு அதை நம்ம வச்ச மீதி எல்லாமே சாப்பிட்ற ஒரு ஜீவன் என்பது அம்மா தான் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பாசம் என்பது அது சமையல் செய்கிறதில்ல செய்து கொடுக்கறதுல மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கு அந்த போட்டு அவங்க சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நிறைய வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மருந்துனாலும் எங்கள் அம்மா முதல்ல வந்து அதில் டேஸ்ட் பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொடுப்பாங்க இது எப்படி கசப்பாக இருக்கா இல்லை தோர்ப்பாக இருக்கா பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு ஆகவே அந்த நோய் வாய்ப்படுகின்ற போது நம்ம பார்த்துக்கிற விதம் பார்த்திங்கன்னா அம்மாக்கள் வந்து அது தொய் தொற்று நோயாக இருக்கும் ஆனால் தொற்று நோயாக இருந்தால் கூட பிள்ளைய கூடே இருந்து பார்த்துக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாரதி ராஜா அவர்கள் சொல்கின்ற போது எங்கள் அம்மா வந்து நான் கௌரவப்படுத்தணும் எனக்காக எங்கள் அம்மா எவ்வளோ செய்தாங்க அதாவது வீட்டில் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு பங்கு கொடுக்கின்ற போது பாரதி ராஜாவுக்கு மட்டும் தனியாக ஒழிச்சு வச்சு இன்னொரு பங்கு அப்புறமா கொடுப்பாங்களாம் ஸோ அந்த அம்மாவை பெருமைப்படுத்தும் விதமாக கருத்தம்மா படம் வந்து அதனுடைய விருதுக்காக போகின்ற போது ஜனாதிபதி கையால் அந்த விருதை வாங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன் அது எனக்கு கிடைச்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவங்க அவருடைய அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு அதாவது கல்யாணம் என்பது வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் ஆஸ்கர் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் நேராக போயிருக்காரு டி நகரில் ஒரு ரெண்டு மாலை வாங்கியிருக்காரு ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தாலி வாங்கியிருக்காரு இருபத்தஞ்சு ரூபாயில் ஆட்டோக்கு வீட்டில் வந்திருக்காரு அவங்க முறைப்பண்ணாக தான் திருமணம் செய்யணும் அம்மா எனக்கு கல்யாணம்ன்றது உன் கையால் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வைத்து அவங்க அம்மா கையால் வெறும் நூறுரூபா செலவில் அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு அவர் சொல்கிறார் நான் எல்லாம் எவ்வளோ பெரிய சம்பாதியும் சம்பாதித்தாலும் இந்த அம்மா கையால் திருமணம் நடத்துவது என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாக்கியம் நபிகள் நாயகம் அழகாக சொல்லியிருக்கார்கள் சொர்க்கம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது தாயினுடைய காலடியில் இருக்கிறது என்று அப்படியே அந்த வகையில் ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அம்மாக்களை சொல்லுகின்ற போது அம்மா இருக்கிறவர்களும் சரி அம்மாவை இழந்தவர்களுக்கு அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த படிக்கின்றபோது ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும் போது நான் என்னுடைய தாயாரை தான் நினச்சிட்டு சில டைம்லலாம் வந்து சில விஷயங்கள் படிக்கின்றபோது அவங்க நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எப்படியெல்லாம் நமக்காக வந்து அவங்க வந்து உழைக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப 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 ஒரு மனசை தொட்ட சில விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கிறது ஆகவே இதை மொத்தமே இந்த புத்தகத்தை பார்க்கின்ற போது ஒரு அம்மாங்க எவ்வளோ பாசமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் புத்தகம் முழுக்கதும் எழுபத்தைந்து வெற்றியாளர்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் ஏன் இந்த விஷயத்த நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமாக முதியோர் இல்லங்கள் இருக்கிறது மனைவிமார்கள் வந்த உடனே பெற்றோர்களை வந்து குறிப்பாக வந்து அனாதை இல்லத்துக்கு அனுச்சிடுறாங்க முதியோர் இல்லத்துக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக இருந்தாங்க அதாவது உன்னை நான் கருவறையில் பத்து மாதம் சுமந்து வளர்த்தேன் உன் வீட்டில் ஒரு இருட்டறை கூட வாயில்லை என்னை சுமப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் மனைவி பேச்சை கேட்டுட்டோ இல்லை வந்து பொருளாதார சூழல்லையோ அம்மாவை வந்து கூடவே வைத்து பார்க்கக்கூடாத ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே முதியோர் இல்லங்கள் என்பது தேசத்தினுடைய அவமானங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ரொம்ப அழகாக ஒரு வரியை நாம் படித்தப்போ தான் அதாவது மிருக காட்சி சாலையில் மனிதர்கள் வந்து பார்த்துவிட்டு போவார்கள் முதியோர் இல்லங்கள் அங்கு மிருகங்கள் வந்து மனிதர்களை பார்த்து விட்டு செல்கிறது அப்படின்னு எழுதுவாங்க அவை ரொம்ப மனசை எப்போனாலும் பாதிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அன்புள்ள அம்மா அப்படின்னு தாயின் பெருமை பேசும் எழுபத்தைந்து வெற்றியாளர்கள் புத்தகத்தை என்னுடைய மேஜிலே எப்பவுமே நான் வைத்திருப்பேன் இனியவ என்ற நிகழ்ச்சியை புதுவை கம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பட் அஜய் ஆனந்தி அண்ட் வரும் இந்த பகுதியில் வந்து நான் இனிமேல் வந்து உச்சரிப்புலாம் சரியா வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இந்த பகுதிக்கு மட்டுமாது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து என்னோட உச்சரிப்புல வந்து அந்த தவறும் பிழையும் ஏற்படாம பாத்துக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் உங்களை பார்த்தா தமிழ் டீச்சர் மாதிரியே இல்லையே அதுக்கப்புறம் எதுக்கு இப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு பண்ணிருக்கீங்க நான் தமிழ் பாதியாரோட பொண்ணு அதனால அப்படிதான் இருப்பேன் சரி ஓகே இன்னைக்கு யார் நம்ம தமிழ் பகுதியில் பேச போறாங்க ஆர்முகம் சார் வந்து பேச போறாரு ஐயோ அவர் உச்சரிப்பு அதை விட பயங்கரமா வே நம்ம கற்றுக்கலாம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் சில பேருக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டால் பிடிக்காது படிக்கும்போது சத்தம் கேட்டால் கவனம் திசை திரும்பிடும் எழுதும்போது சத்தம் கேட்டால் கவனம் திசை திரும்பிடும் எந்த திசை திரும்பலும் இல்லாமல் அந்த வேலையை செய்யணும்னு அவங்க விரும்புவாங்க இப்போல்லாம் தெருவுக்கு பத்து பேர் தியான கடை போட்டு விற்கிறான் நீங்கள் அமைதியான சூழலில் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் எங்களுடைய தியான கடைக்கு வந்து தியானம் பழகுங்கள் கடைன்னு நான் வேடிக்கையாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன் தியான ஆசிரமம்னு அவங்க ரொம்ப கௌரவமாக சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா ஒலி அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களால் கவனம் செலுத்த முடியாது ஆகையினால் ஒலி இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் கட்டமைத்து தருகிறோம் நீங்கள் தியானம் செய்ய வேண்டுமென்றால் இல்லாத அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க இது ரொம்ப வேடிக்கையான கருதுகோள் ஒலிகளுக்கு நடுவில் ஒலி இல்லாத ஒரு நிலையை நம்ம மனசுக்குள்ளே தான் தியானம் வெளியில் ஒலி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவது என்பது சாத்தியமே இல்லாத சங்கதி வெளியே எல்லாரும் அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது நாம் விரும்புகிற அமைதியை நமக்குள்ளே உண்டாக்கிக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர ஏ நீ வாய முடு ஏ நீ வாய முடு அப்படின்னு அடுத்தவனை பார்த்து எடுத்தவனை பார்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இது நடக்கிற கதையும் இல்லை எப்போதும் யானைகள் நடக்கிற ஒரு வெங்கலக்கடை தெருவில் அமைதி மட்டுமே நிலவணும்னா எப்படி நிலவும் தங்கு தங்குன்னு சத்தம் தான் கேட்கும் இந்த சத்தத்துக்கு நடுவில் நீ வந்து அமைதியை நோக்கி போனால் தான் நீ கேட்டிக்காரேன் அதுதான் தியானம் அதைத்தான் பழக சொல்கிறான் அமைதிக்கு வா ஒலியிலருந்து அமைதிக்கு வா அப்படிங்கிறது தான் அமைதியிலருந்து அமைதிக்கு என்ன வர்றது ஏற்கனவே தான் அமைதி இருக்கே அப்புறம் புதுசாக நீ என்ன அதில் செய்கிற முயற்சி உன்னுடைய முயற்சிங்கிறது அதில் என்ன ஒன்றும் கிடையாதுல்ல அப்போ ஒரு முரண்பாடான சூழ்நிலையிலிருந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்குள்ளே வந்து சேர்றது அப்படிங்கிறது அந்த பயணம் தானே தியானம் அதை தலகீழாக மாற்றி பொருள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு அமைதியான சூழ்நிலையில் தியானம் பண்ணுறது தான் முக்கியமானது அப்போ தான் உங்கள் மனம் வந்து திசை திரும்பாது கவனம் பெசகாது கடவுள் மேலே உங்களுடைய கவனம் குவியும் அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தரோம் உங்கள் வீட்டில் அது கிடைக்காது உங்கள் வீட்டு அறையில் மணி அடிப்பாங்க அப்புறம் உங்கள் சம்சாரம் டிவியை போடும் சத்தம் கேட்கும் காதில் நீங்கள் கடவுள் மேலே எப்படி கவனத்தை வைப்பீங்க ஆகையினால் கடவுள் மேலே மட்டுமே உங்களுடைய கவனம் குவிகிறது மாதிரி நாங்கள் ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரோம் நம்ம இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டரில் இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஒன்று வச்சுருக்கோம் இந்த ஆசிரமத்துக்கு வாங்க இங்கே குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு தியான மண்டபம் ஒன்று வச்சுருக்கோம் இந்த தியான மண்டபத்தில் வேர்த்தா கூட உங்களுடைய தியானம் கொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால ஏசி பண்ணி வச்சுருக்கோம் சத்தமே கேட்காத ஏசி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் குழு குழுன்னு உட்காந்து எந்த சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தியானம் பண்ணலாம் கடவுளை நேரடியாக எங்கள் ஆசிரமத்தில் நீங்கள் தரிசிக்கலாம் அப்படின்னு அவன் தியானத்தை நமக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் காசு கொடுத்து தியானத்தை வாங்கிட முடியுமா காசு கொடுத்து கடவுளை வாங்கிட முடியுமா காசு கொடுத்து பொருளை வாங்கலாம் கவனத்தை எங்கேருந்து வாங்கிறது இது ரொம்ப முரண்பாடாக இருக்குது இந்த வியாபாரம் எது எதையெல்லாம் விற்கிறது அப்படின்னு ஒரு வரைமுறை இல்லாமல் தியானம் வரைக்கும் விற்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க இது ஒரு பக்கம் இந்த மாதிரி அமைதியை விற்பது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நடக்குது பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு சத்தத்தையே கடவுள் அப்படின்னு நினைச்சு கொண்டாடின நாடு இது நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு பாடின நாடு இது இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு காரணமே அதனுடைய தொடக்கமே ஒலி தான் நாதம் தான் அப்படின்னு நினைச்சு நாதத்தை கொண்டாடின நாடு கடவுளுக்கே சப்த பிரம்மம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கடவுளை கும்பிட்ட நாடு இந்த நாட்டுல வந்து அமைதியை விற்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க பாருங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமான சங்கதி ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார் ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு அந்த ஆசிரமத்துல தினசரி வழிபாடு நடத்துவார் சாமியை கும்பிடுவாரு விளக்கேத்துவாரு மணியாட்டுவாரு அதுக்கப்புறம் போற்றி பாடல்கள் பஜனை பாடல்கள் எல்லாம் பாடுவார் பாடிட்டு தியானத்தில் உட்காருவார் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அந்த தியானத்தை அவர் எப்போதும் செய்வார் ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்கிற ஆசிரமம் பெரிய தொந்தரவுகளெல்லாம் ஒலிகளெல்லாம் எப்போதும் கேட்காது ஒரு நாள் அப்படி சாயங்கால நேரம் ஒரு மழை நேரத்தில் சாமி கும்புறதுன்னு உட்காடுறாரு தியானம் பண்ண போகிற சமயத்தில் வெளியிலேருந்து கொட 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 கொடக்கூடாதுன்னு தவளை சத்தம் கேட்குது தவளை கத்த ஆரம்பித்த உடனேயும் பூச்சி போட்டு எல்லாம் கத்துது கியா கியான்னு ஒரே சத்தம் சத்தத்துக்கு நடுவில் எப்படி தியானம் பண்ணுறது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சாமியார் இல்லையா வலிமையான ஆள் சன்னல் வழியாக எட்டி பார்த்து ஏய் வாய மூடு அப்படின்னாரு தவளை கப்புன்னு வாய மூடிருச்சு தவளை வாய முட்ணோன்னே பூச்சி போட்டு பூரா வாய மூடிருச்சு ஒரே நிசப்தம் அமைதி ஒரு சத்தத்தையும் காணும் சாமியார் இப்போ தியானம் பண்ணணும்ல பண்ணுறாரு ஆனால் அவரால் அந்த தியானத்துக்குள்ளே மனசை செலுத்த முடியலை இந்த அமைதி ஒரே பேரிரைச்சலாக அவருடைய காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இது வேடிக்கையாக இருக்கு எந்த சத்தம் தன்னுடைய தியானத்தை கொலைக்குதுன்னு நினைச்சாரோ அந்த சத்தம் இப்போ நின்று போச்சு முழு அமைதி தியானம் பண்ண வேண்டியதானே என்ன பிரச்சனை பண்ண முடியலை இவரால் அதுக்குள்ளே ஈடுபடவே முடியலை யோகிச்சார் நம்ம எப்படி வாயை திறந்து சாமியை கும்பிட்றோமோ பாடி போற்றி சாமியை கும்பிடுறோமோ அது மாதிரி ஒருவேளை அந்த தவளையும் ஏன் கும்பிட்டுருக்க கூடாது அது கடவுளை போற்றி பாடுகிற அந்த கொடக்கொடா கொடக்கொடாங்கிற பாடலை தடுக்கிறதுக்கு நம்ம யார் இது அயோக்கியத்தனம் இல்லையா நம்ம செஞ்சது அது வாட்டுக்கு பாடிட்டு போட்டோம் நம்ம வாட்டுக்கு பாடி சாமியை கும்பிட்டு தியானம் பண்ணுவோம் இதையே நம்ம தடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் சன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்து பாடிக்க அப்படின்னார் தவளை சத்தத்தை ஆரம்பிச்சிச்சு பூச்சி பொட்டுக்கள் எல்லாம் சத்தத்தை ஆரம்பிச்சிச்சு பெரும் இறைச்சல் கேட்க ஆரம்பிச்சிச்சு இந்த இறைச்சலுக்கு நடுவில் சாமியார் தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட ஆரம்பித்தார் தியானம் பண்ண ஆரம்பித்தார் இறச்சலுக்கு நடுவில் தான் அந்த தியானம் அவருக்கு கைவசப்பட்டுச்சு கோழி கத்துது குருவி கத்துது சங்கு சத்தம் கேட்குது இருக்கிற சத்தமெல்லாம் கேட்குது நிலா வெளிச்சம் மங்கி போச்சு நட்சத்திர வெளிச்சம் மங்கி போச்சு சூரியன் எந்திரிச்சு வந்துருச்சு கால நேரம் கலகல கலகலகலான்னு ஒரே பறவை சத்தமும் மற்ற சத்தங்களும் இந்த சத்தங்களுக்கு நடுவில் எங்கள் கடவுளே உன் மேலே எங்களுடைய மனம் நிலைப்பட்டது உன்னை நோக்கி எங்களுடைய மனம் குவிந்தது கதவை சாத்தி வச்சுக்கிட்டு அமைதிக்கு நடுவில் உன்னை தேடுகிறவர்களுக்கெல்லாம் நீ உன்னோட காலை காட்டலை சத்தத்துக்கு நடுவில் கடந்து உழல்கிற எங்களுக்கு உன்னுடைய காலை நீ காட்டுன அந்த கால் எங்களுடைய மனசில் உரைச்சிச்சு நாங்கள் ஒரு முழு தியானத்தில் ஆழ்ந்தோம் இந்த வாய்ப்பு எங்களை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும் கதவடைத்தவர்களுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கடவுளே நீ வாழ்க எந்திரி காலப்பொழுது வந்துருச்சு கிளம்பு அப்படின்னு கடவுளை பள்ளி எழுப்புறாரு மாணிக்கவாசகர் இதைத்தான் சொல்லுகிறது மாணிக்கவாசகரின் வாசகரின் தமிழ் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே

ஸோ இதுக்கு வந்து கிளியர் பண்ற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் எடுத்து வச்சிருக்கேன் வா ஒரு சைல்டு கவுன்சிலர் மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு பார்த்தா மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்து வச்சிருக்கீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஓகே டபிள்யூ 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 டாட் கிட் அண்ட் பேரண்ட்ஸ் டாட் இன் ஓகே பேரண்ட்ஸ்க்கும் கிட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பா சூப்பர் ஆகிறதுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லுவா நான் வந்து ஸ்பெல் பண்ணிடுறேன் கேஐடி ஏஎன்டி பிஏஆர்இஎன்டி டாட் ஐஎன் ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து உள்ள வயித்துக்குள்ள இருக்கிறது வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும் வெளியே வந்து குழந்தை பெருசா வளர வரைக்கும் அதுக்கு எப்படி பாத்துக்கணும் அந்த கவுன்சிலிங் பிள்ளைங்களா இருக்கும் இல்லையா அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்க பேரண்ட்க்கு வந்து ரொம்ப தேவையான வெப்சைட் பா அது சோ திருப்பியும் வந்து நீங்க ஸ்பெல் பண்ணி சொல்லிருங்க ஓகே kidandparent.in k i d a n d p a r e n t i n ஃபேமிலி ஓரியன்ட் வெப்சைட்டா கொடுத்துருக்காங்க அனிதி இதே மாதிரி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வெப்சைட்லாம் போய்ட்டு ஒழுங்கா தேடி எடுத்து வைக்கணும் சரியா ஆ ஓகே பரவாயில்லை இதே மாதிரி பல விஷயங்களோட நாளைக்கு வரலாம் புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து இனியவை என்ற வருண் அண்ணா